ஏஆர் பாலுவின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீதிமன்றத்துக்கு இழுத்துவிடும் அண்ணாமலை. பரபரப்பு தகவல். திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் இன்று சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான அண்ணாமலை செய்தியாளர்களின் சந்திப்பின் போது, இது முதல் தலைமுறைக்கும் திமுகவின் மூன்றாம் தலைமுறைக்கும் நடக்கும் யுத்தம் என சொல்லி பரபரப்பை கிளப்பியுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அண்ணாமலை ஒரு மேடையில் பேசும்போது, அடுத்து வரும் 1 வருடத்திற்கு கடுமையான அரசியலை சந்திக்க வேண்டியிருக்கும், மிகவும் கடுமையானதாக இருக்கும், தயாராக இருங்கள் என ஆவேசமாக பேசியிருந்தார். நாளுக்கு நாள் ஆளுங்கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்து மட்டுமல்லாது, டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் முதல்வர் மற்றும் முதல்வர் குடும்பத்தினர், எம்பி கனிமொழி, டி ஆர் பாலு என 12 பேரின் சொத்து பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியதால், உதயநிதி தரப்பில் இருந்தும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, டி ஆர் பாலு உள்ளிட்டோர் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து 1400 கோடி அளவில் நஷ்டஈடு கேட்டு இருந்தனர். டி ஆர் பாலு தொடர்ந்த வழக்கில் அண்ணாமலை நேரில் ஆஜராகி என்னென்ன கேள்விகளுக்கு என்ன பதில் அளித்து இருப்பாரோ என பார்த்தால், உண்மையை நிரூபிக்க டி ஆர் பாலு அவர்களின் குடும்பமே நீதிமன்றத்திற்கு வர வேண்டும். நீதிமன்றத்துக்கு அளித்த சத்திய பிரமாணத்தில் கூட 3 நிறுவனத்தில் மட்டும் பங்குதாரராக அவர் இருப்பதாக பொய் சொல்லி இருக்கிறார். அவருடைய மகன் மற்றும் மருமகள் எங்கு இருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அரசியலுக்குள் எப்போதும் குடும்பத்தை எழுப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் டி ஆர் பாலு விவகாரத்தில் உண்மையை நிரூபிக்க அவருடைய குடும்பமே வர வேண்டி வரும். நாங்கள் எதற்கும் தயாராகிவிட்டோம். இது ஊழலுக்கு எதிரான கட்சி என சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் அண்ணாமலை. இது ஒரு பக்கம் என்றால், இதற்கு முன்னதாகவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணாமலையின் வாட்ச் பில் கேட்கும் போது, இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன், இது போன்ற கேள்விகள் வரும்போதுதான் மற்றவர்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு வர முடியும் என சொல்லி, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என பேசியிருந்தார் அண்ணாமலை. அதற்கடுத்து நடந்த அரசியல் நிகழ்வுகள் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருந்தாலும், இப்போது அவதூறு வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியதே பெரும் பரபரப்பாக பேசப்படும் வேளையில், இப்போது டி ஆர் பாலு அவர்களை தாண்டி அவர்களது குடும்பத்தினரையும் நீதிமன்றத்திற்கு இழுக்கும் நிலை ஏற்பட்டு இருப்பதால் ஆளுங்கட்சி தரப்பு டென்ஷன் கொடுத்து உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் வர இன்னும் 7 மாதம் இருக்கும் இப்படி ஒரு சமயத்தில், ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபர் மீதும் தீவிரமாக நடவடிக்கை பாய்ந்து வருகிறது. தமிழகத்தில் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கை ஒரு பக்கம் என்றால், அதே போல பீகார் மாநிலத்தில் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மீதான சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை என ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 2வது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சியில் இருப்பதால், அடுத்து வரும் தேர்தலிலும் மீண்டும் பாஜகவே மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இப்படியான சமயத்தில் தமிழகத்தில் இருந்து பாஜக சார்பில் எம்பிக்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைக்க தீவிரமாக உள்ளார் அண்ணாமலை. இதுவரை திமுகவினரை இந்த அளவுக்கு அதிமுக கூட எதிர்த்தது இல்லையே என விமர்சனம் எழும் அளவுக்கு ஆளும் கட்சியை நேரடியாக எதிர்த்து வருகிறார் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? மறக்காம உங்களது கருத்துக்களை பதிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1ல ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். டி ஆர் பால் அவங்க எங்க இருக்காங்க, டி ஆர் பால் அவருடைய மகன் எங்க இருக்காங்க, டி ஆர் பால் அவருடைய மருமகள் எங்க இருக்காங்க, மொத்தமாக 10,000 கோடி ரூபாய்க்கு மேல அந்த குடும்பத்தில் சொத்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்வியும் கூட எழுப்பியிருந்தோம். ஆனால் அவருடைய சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தில் இதெல்லாம் மறைத்து அரைகுறையாக நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காங்க. பல பொய்களை சத்தியப்பிரமாணத்தில் கூட சொல்லியிருக்காங்க. வருகின்ற நாட்களில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நான், 14 ஏப்ரல் டிஎம்கே ஃபைட்ஸை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கும் கூட கோர்ட்டில் நாங்கள் பதில் சொல்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் வந்து என்ன சண்டை நடக்குதுன்னா, 3ஆம் தலைமுறைக்கும் முதல் தலைமுறைக்கும் சண்டை நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய 1000கணக்கான மனிதர்கள் எல்லோருமே முதல் தலைமுறையை சார்ந்தவங்க. சுயமாக அவர்களாக வந்து இந்த நாட்டில் ஒரு வேலையை செய்து நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக வந்திருப்பவங்க முதல் தலைமுறை. திமுகவினுடைய மொத்த குடும்பமே 3வது தலைமுறை. இன்றைக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கீங்க, ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்க, தமிழகத்தில் மாற்ற வேண்டும் நினைக்கிறீங்க, எல்லா முதல் தலைமுறை சொந்தங்கள் எங்களோடு இணைய வேண்டும். அதனால் வருகின்ற காலத்தில் நம்முடைய அட்வொகேட் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் மூலமாக, அண்ணன் வணங்காமுடி அவங்க எல்லாமே இந்த கேஸில் நம்ம கூட இருக்காங்க, அவர்கள் மூலமாக டி ஆர் பாலு அவருடைய குடும்பத்தினரையும் சம்மன் பண்ண வேண்டும் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1ல டி ஆர் பாலு அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் பேரை வச்சுருக்கோம். டிஆர்பி ராஜா உட்பட, அவருடைய மகன் ராஜ்குமார் உட்பட, ஏன்னா எந்த குடும்பத்தையும் கூட அரசியல் மன்றத்தில் இழுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதனால தான் டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் போடும்பொழுது கூட அவங்க புகைப்படத்தை, குடும்பத்தினுடைய புகைப்படத்தை எங்கேயும் நம்ம கொடுக்கல. ஆனால் அவருடைய சத்திய பிரமாணத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறனால நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டில் அவங்களுடைய குடும்பத்தினர் சொத்து வச்சுருக்காங்க, கம்பெனி வச்சுருக்காங்க. அதனால் அனைவரையுமே கோர்ட்டுக்கு வர சொல்ல போகின்றோம். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய கணம் நீதிபதி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாம் சொல்லியிருக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஆர் பால் அவருடைய குடும்பம் மொத்தமே கூண்டில் ஏடணும். வேறு காலகட்டத்தில் மகன் உட்பட
குடும்பம் உட்பட டிஆர் பாலர்கள் உட்பட கூண்டில் ஏறணும். எங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவர்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அடுத்த ஹியரிங் வந்து ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் கொடுத்துருக்காங்க. நடைபயணத்தில் ஒரு நாளை ஒத்தி வைத்துவிட்டு மறுபடியும் இங்கே ஆஜராகும். மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் வந்து எந்த அமைச்சரை போல நள்ளிரவில் நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிக்கிட்டு சம்மந்தமில்லை இந்த மாதிரி சொல்கிறவங்க யாரும் இங்கே இல்லை. எல்லா நாளும் இங்கே இருப்போம்.